நிரப்பும்படி இந்த தின தியானத்தில் என்னோடு பங்கு எடுத்துக் கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நேற்று தினத்தின் தொடர்ச்சியாக, அதாவது யாக்கோபுவின் நிருப புஸ்தகம் அதுல இரண்டாவது மூன்றாவது வசனங்களை பார்த்தோம். அந்த வசனம் அதோடு முடியவில்லை, நான்காவது வசனம் வரைக்கும் வருகிறது. அதில் ஒரு சிறு பகுதியை பார்த்தோம். மீண்டும் அதிலிருந்து மற்றவைகளை கவனிக்கலாம். என்னோடு உங்கள் இருதயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒருவேளை எங்களை நீங்க டிவியில பார்ப்பீங்கன்னா, ஒருவேளை எங்களுடைய முந்தைய செய்தியை மிஸ் பண்ணிருப்பீங்கன்னா, டிசிஎம் மீடியான்னு சொல்லி யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா, டிசிஎம் ஐபன் மீடியான்னு போட்டீங்கன்னா, எங்களுடைய திரையில தெரிகிற எங்களுடைய அந்த லோகோவை அந்த சிம்பிள்ல நீங்க உள்ள வந்துடலாம். ஆமென், அதுதான் எங்களுடைய சேனல். ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுல அநேக செய்திகள் இருக்கிறது. சீஷத்துவத்திலே வளர வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு இந்த செய்திகள் பிரயோஜனமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மூன்றாவது வசனத்திலிருந்து நான் காரியங்களை ஆரம்பிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். விசுவாசத்தின் பரீட்சை. ஆமென், ஹல்லேலூயா. நான் நேற்று தினத்துல என்னுடைய சாட்சி ஒன்றை சொன்னேன், அது நான் முழுசா முடிக்கல. அது என்ன அப்படின்னா, கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்து நான் அதை விசுவாசிக்கிறேனா என்பதை என்னை சோதித்தார். ஹல்லேலூயா. நான் உண்மையிலேயே அதை நம்புறேனாங்கிறத பார்த்தார். நீங்க கேட்கலாம், ஆண்டவர் சோதிப்பாரா பிரதர், நம்முடைய விசுவாசத்தை கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாருங்க, கண்டிப்பா சோதித்து பார்ப்பாருங்க. அதனாலதான் இந்த வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லி தருகிறது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிறத நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, நம்மளெல்லாம் ஒரு யூனிக், அதாவது ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாய் அவர் உருவாக்கி இருக்கிறதுனால, நமக்கென்று வைத்திருக்கிறது வேறு யாருக்கும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த நமக்குன்னு வச்சிருக்கிறது அவர் நமக்கு தருவாருங்க. ஆமென். கர்த்தருடைய மகிமையினால் அதை தந்துருவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதனால பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவன் எனக்கு சொன்னதை செய்வார் என்று சொல்லி வாஞ்சையாய் பிடித்து காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு காரியம் அது. ஆமென். ஆண்டவர் எனக்கு சொன்ன பின்பு, அதாவது என் பிரச்சனைக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், இனி உனக்காக ஜெபம் நான் பார்த்துக்குவேன் சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் எந்த சத்தமும் இல்லை, அதாவது அணக்கம் இல்லை என்பார்கள் நம்முடைய வழக்கு சொல், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் வழக்கு சொல். ஒரு அணக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னை சந்திக்க வந்த என்னுடைய சகோதரர்கள், நாங்களா இணைஞ்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த நாட்கள், அவர்களுக்கும் பிரச்சனை போராட்டம். அவர்கள் சொன்னாங்க, இப்படியே இருக்கேன். நான் சொன்னேன், கர்த்தர் நம்ம கிட்ட சொன்ன வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவார், அவர் கைவிட மாட்டார். என் கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். அவருக்கு என் பிரச்சனைய இந்த சொடக்கு போடுற இந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த சொடக்கு போடுற இந்த நேரம் போதும் பார்க்கறதுக்கு. ஆனா அவருக்கு என் கிட்ட ஏதோ ஒன்று வேணும். அந்த நாட்களில் அன்னாளை குறித்து தியானித்திருந்தேன். தேவ சமூகத்தில் வந்து கதறி அழுது தன் இருதயத்தை ஊற்றினாள். அப்ப சொல்றான், ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தா போதும், அவனை நான் உங்களுக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான்.
அந்த வார்த்தை தேவன் விரும்பியது. அடுத்த வருஷமே அவளுக்கு ஒரு குழந்தை, அவன் தான் சாமுவேல். அவனுக்கு அவன் மட்டுமல்ல, அவனுக்கு பின்பு இன்னும் நான்கு சகோதரர்கள் அவனுக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா அதை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு ஒவ்வொன்றாய் வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்திலே ஒரு சூழ்நிலை, அதை குறித்து ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே எங்கள் கைகளிலே பலன் இருந்தால் நாங்கள் இதை செய்வோமே. அப்பொழுது ஒரு சத்தம் வந்தது வானத்திலிருந்து. நான் வானத்தை அண்ணாந்து பார்த்து பேசினேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னாருங்க. உடனே சொன்ன ஆண்டவரே, நீங்க சொன்னா செய்வீங்கப்பா அப்படின்னு ஒரு ஒரு முழுமையான விசுவாசத்தோடு கடந்து வந்தேன். அப்படி வரும்போது தேவன் அங்கிருந்து எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதுக்கு அடுத்த இரண்டாவது நாள்ங்க எனக்கு எந்த பட்டணம் எனக்கு வேண்டாம், இனி நான் வரமாட்டேன் என்று சொல்லி நான் அந்த பட்டணத்தை விட்டு வந்திருந்தேன். அந்த ஹைதராபாத் பட்டணத்தை விட்டு வந்திருந்தேனோ அதே பட்டணத்திலிருந்து எனக்கு வேலையை தந்து என்னை வழி நடத்தி என்னை நடத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்திற்காய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நிறைய நேரம் பிரச்சனையும் போராட்டமும் என முந்தின வசனம் சொல்லுது, பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, அல்லேலூயா, பலவிதமான சோதனை. நிறைய நேரம் நம்ம இருதயம் அப்படியே சோர்ந்து போய்விடுகிறது. ஆனால் இங்கே வார்த்தை சொல்லி தருகிறது, நம்மை தேற்றும்படிக்கு விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குன்னு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிஞ்சு எப்படி நினைக்கணும், அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஹல்லேலூயா, மிகுந்த சந்தோஷம். எஸ், ஆண்டவர் ஏதோ ஒன்னு எனக்கு தர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை வருதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனையும் வேதனைகளும் கண்ணீர்களும் வருதா, துயரங்கள் வருதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்காய் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார், ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் அப்படிங்கிற விசுவாசத்தோட அதை சந்தோஷமாய் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை உறுதியா பிடிச்சு ஆண்டவருக்கு நேரம் வந்துகிட்டு இருக்கலாம். சில சொல்லுவாங்க, பிரதர் நான் எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறனோ அவ்வளவு அதிகமா பிரச்சனை. உன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என் சகோதரனே, சகோதரியே. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறது தெரியுமா, இவ்வளவு தீவிரமான போராட்டங்களிலேயும் என்னை சார்ந்து வருகிறானா இல்லையா என்பதை சற்று நிதானிப்பார். ஆமென். ஆனா ஒன்று இருக்கிறது, அதன் முடிவிலே மகிமை விளங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சு, ஆண்டவரே எனக்கு அந்த மகிமையினால என்னை முடிசூட்ட போறீங்க, எனக்கு வச்சிருக்கிறத எனக்கு நாங்க கொடுக்க போறீங்க, நான் அதை நிச்சயம் பார்ப்பேன். அதனால இக்காலத்து அழகா இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆமென். அது பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. ஆமென். நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இந்த உலகத்திலே உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். உலகத்தின் பிரச்சனைகளினால், உலகத்தின் போராட்டங்களினால், ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறிவிக்கிறதுனால் வருகிற பிரச்சனையினாலே போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம். அந்த சோதனையிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்னும் காரியங்கள் உண்டு, பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா. கிருபையும் நீதியும் உள்ள நல்ல தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் விசுவாசத்திலே தேறிட எங்களுக்கு உதவி செய்யும். பிரச்சனைகளை நாங்கள் சந்தோஷமாய் நினைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.